ஆனால் அதையுமே நம்ம வந்து இங்கே ஐயா வந்து சொல்லித்தராரு, தியான முறைகளும் பிராணாயாமாவும் சொல்லித்தராங்க. ஆனால் அது அது வந்து ப்ரைமரி கிடையாது. எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஞானம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். மற்ற இதெல்லாமே கற்றுருப்போம், அது எதுவுமே வீண் போகாது. அது எல்லாமே நம்மளுடைய புறத்தில் நம்மளுடைய செயலை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு உதவும். அதோடைய தொடர்ச்சியாக முயற்சியற்ற ஒரு நிலைக்கு நம்ம தானாக போகிறத நம்ம வந்து அனுபவிப்போம். அதை ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. நம்மளுக்கு மற்ற எல்லா சின்ன சின்ன ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புரிதல் வந்து ஒரு மைய கருத்தாக இருக்குது. பகவதையா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை எப்படி பண்ணியிருக்காருன்னா, நம்ம வேண்டுறதும் ஞானம் முக்தி மோட்சமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உனக்கு வந்து ஹெல்த் வேணுமா, அதே மாதிரி உனக்கு உன்னோட பிஸ்னஸோ இல்லை உன்னோட வேலையிலையோ சிறந்து நீ வந்து முன்னாடி போகணுமா, அங்கே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அப்போது இதை நீ புரிஞ்சிக்கும் போது அது கூட சரியாயிடும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனிமே வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன், என் பேர் நிரூபமா, நான் சென்னையிலேருந்து வரேன். ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் ஐயாவை மீட் பண்ணி. ஐயாவை மீட் பண்ணது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி எப்படி வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு நாள் நானும் வந்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தையும் உங்களோடெல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்துட்டு மற்ற அமைப்புகளுக்கும் நம்ம அமைப்புக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணுறதான பண்ணுறதுக்கு வேலை. ஏதோ ஒரு செயல் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த தியானமோ இல்லைன்னா ஒரு ப்ராக்டிஸ் யோகா மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதையுமே நம்ம வந்து இங்கே ஐயா வந்து சொல்லித்தராரு, தியான முறைகளும் பிராணாயாமாவும் சொல்லித்தராங்க. ஆனால் அது அது வந்து ப்ரைமரி கிடையாது. எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஞானம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதுதான் ஐயாவுடைய மிக பெரிய இல்லைன்னா அவருடைய முதல் கண்டுபிடிப்பு. ஞானம்னா என்னங்கிறது தான் அவருடைய கண்டுபிடிப்பு. ஒன்ஸ் அது என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மற்றது எல்லாமே, இதுக்கு முன்னாடியும் நம்ம இதெல்லாம் கற்றுருப்போம், இந்த யோக முறைகள் மற்ற இதெல்லாமே கற்றுருப்போம். அது எதுவுமே வீண் போகாது. அது எல்லாமே நம்மளுடைய புறத்தில் நம்மளுடைய செயலை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு உதவும். இப்போது இதில் எது ரொம்ப மையமாக இருக்குன்னா, அந்த புரிஞ்சிக்கிறது இருக்கு இல்லையா, புரிஞ்சிக்கிறது தான் இப்போ நம்மளுடைய அமைப்போடைய ஒரு, இப்போ நம்ம முகாம் வச்சு எல்லாரோடையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எதை சொல்ல ட்ரை பண்ணுறோன்னா அந்த புரிதலை தான் நாங்கள் வந்து வழங்குகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுறது என்னன்னா அதை புரிஞ்சிக்கிறது தான் நீங்கள் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை. இந்த புரிதலை தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த புரிதல் வந்தது உடனேயே அதன் தொடர்ச்சியாக, இது எதுக்கு வந்து நீங்கள் ஒரு முயற்சி போட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களோ அதோடைய தொடர்ச்சியாக முயற்சியற்ற ஒரு நிலைக்கு நம்ம தானாக போகிறத நம்ம வந்து அனுபவிப்போம். அதை ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த புரிதல் எப்படி நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது, இந்த புரிதல் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் என்னோட பாணியில் விளக்குறதுக்கு தான் நான் இந்த செஷன். ஸோ ஒரு புரிதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மனதின் புரிதல்னு கூட நம்ம இந்த மீட்டிங்க்கு பேர் வைக்கலாம்ல. இதுக்கு ஏன் நம்ம வந்து இதை ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஞானத்தில் வந்துட்டு மனது இப்படி தான் இயங்குது, அகத்தில் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, புறத்தில் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது, புறத்தில் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மைய கருத்து. அகத்தில் நம்ம சுதந்திரமாக இருக்கணும், எது எப்படி இருந்தாலும் அதை இருக்க விடணும், அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய புரிதல்னா. அதுக்கு ஏன் ஞானம், ஞானம் முக்தி மோட்சம்னாலாம் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஒரு இது மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லை, ஏன் அது வந்து அந்த வேர்டை காயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு புரிதல் வரும்பொழுது நம்மளுக்கு மற்ற எல்லா சின்ன சின்ன ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புரிதல் வந்து ஒரு மைய கருத்தாக இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐயா சொல்லுவார், இந்த ஞானம் யாருக்கு வேணும், இந்த ஒரு புத்தரா இல்லை யாருன்னு தெரியல, அவங்களுடைய சீடர்கள்கிட்ட
வந்துட்டு சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் இது வந்து நம்மளால் எல்லாருக்கிட்டேயும் கொண்டுட்டு போக முடியல, இல்லை நம்மளை கரெக்டாக புரிஞ்சு நம்ம பின்னாடி வர்றவங்க ரொம்ப கம்மி பேர் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போய் கேட்டு பாரு, யாருக்குமே இப்போ நம்ம ஞானத்தை தான் வழங்குகிறோம், ஆனால் எத்தனை பேர் ஞானம் கேட்குறாங்க, ஞானம் வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவருடைய சீடர்களும் போய் எல்லாருக்கிட்டையும் ஜனங்கக்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும், வாழ்க்கையில் என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வீடு வேணும், எனக்கு வசதி வேணும், எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு அந்த செல்வம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நல்ல உடல் நலம் வேணும் அப்படின்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பிரச்சனையாக வந்து சொல்கிறாங்க. அதில் ஞானம் வேணும்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூட இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தீர்வை வேண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு சொல்யூஷனாக இருக்காதா அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு ஒரு உந்துதலை நம்ம இன்னைக்கு எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த சீடர்கள் வந்து போய் விசாரிக்கும் போது யாருமே ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு யாரும் கேட்குறது இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸை தான் அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க. அதை வந்து புத்தர்கிட்ட சொல்லும்போது, ஆமாம், யாருக்குமே ஞானம் முக்தி மோட்சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது கிடைக்கிறது இல்லை, ஏன்னா யாரும் அதை வேண்டது கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை கூட பகவதையா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை எப்படி பண்ணியிருக்காருன்னா, நம்ம வேண்டதும் ஞானம் முக்தி மோட்சமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உனக்கு வந்து ஹெல்த் வேணுமா, நீ இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தானே தெரிஞ்சிடும். அதே மாதிரி உனக்கு உன்னோட பிஸ்னஸோ இல்லை உன்னோட வேலையிலையோ சிறந்து நீ வந்து முன்னாடி போகணுமா, அங்கே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அப்போது இதை நீ புரிஞ்சிக்கும் போது அது கூட சரியாயிடும். உனக்கு என்ன தேவை இருக்கோ, வளம் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது மக்கள் செல்வம் வேணுமா, எந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இது இருக்கிறதுனால தான் ஒரு ஹையஸ்ட் வேர்டாக ஞானம், ஞானம் அடைஞ்சால் எல்லாம் அடைஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது ஏன்னா அதுக்கு ஒரு இந்த முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான். இது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனிமே வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்